ஸ்ரீ லோபமுத்ரா ஆன்மீக சேனல் அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். திருச்சி. முதலாவதாக நாம் திருச்சி நகரிலுள்ள திருக்கோவிலனை பற்றி பார்க்கலாம். மூலவர் அருள்மிகு காவேரி அம்மன். இங்குள்ள மூலவர் காவேரி அம்மனின் முன்னால் அதிகார நந்தி உள்ளது. இத்திருக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. அம்மனின் இடதுபுறம் நாகரும் வலதுபுறம் விநாயகரும் இருக்கின்றனர். இப்பகுதியில் வாழும் மக்கள் தங்களது வீடுகளில் போர் போடுவதாக இருந்தாலும் கிணறு வெட்டுவதாக இருந்தாலும் முதலில் இந்த அம்மனிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். விவசாயம் செய்பவர்கள் இந்த அம்மனிடம் வேண்டிக் கொண்டே விவசாய வேலைகளை தொடங்குகிறார்கள். பொதுவாக ஆடி 18 என்றால் மக்கள் தங்களுக்கு அருகாமையில் உள்ள ஆறுகளின் கரைகளில் கொண்டாடுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். காவிரி கரைகளில் ஆடி 18 அன்று கூட்டம் அதிகம் இருக்கும். இத்திருக்கோவிலில் ஆடி 18 அன்று பக்தர்கள் அதிகமான அளவில் வந்து சாமி தரிசனம் செய்கிறார்கள். இது காவேரி அம்மனுக்கான தனி கோவிலாகும். முக்கியமாக போர்வெல் தொழில் செய்பவர்கள் இங்கு அதிகம் வேண்டிக் கொள்கிறார்கள். இங்கு காலை 7 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் பூஜைகள் செய்கிறார்கள். ஒரு பிரகாரம் மட்டுமே உள்ள சிறிய கோவில். திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு அருகில் இக்கோவில் உள்ளது. கும்பகோணம். இரண்டாவதாக நாம் கும்பகோணம் மகாமக குளத்தின் கரையில் உள்ள திருக்கோவிலனை பற்றி பார்க்கலாம். மூலவர் அருள்மிகு காசி விஸ்வநாதர். அம்மன் அருள்மிகு விசாலாட்சி. தலவிருட்டம் வேப்பமரம். தீர்த்தம் மகாமக குளம். ஆலய வரலாறு. பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சீதையை பிரிந்து மிகவும் துன்பமடைந்தார். இதனால் இராவணனை வதம் செய்து சீதையை மீட்டு வர செல்லும்போது தனது இயல்பான குணம் மாறி சிறிது ருத்ராம்ச குணம் பெற அகத்தியரை கேட்க அகத்தியரும் குழந்தையில் சில காலம் தங்கி காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்மனையும் வழிபட்டால் தங்களது எண்ணம் ஈடேறும் என்று கூறினார். அதேபோல் இத்தலத்தில் ஸ்ரீராமர் சிவபெருமானை வணங்கி அத்தகைய பேரினை பெற்றார். இங்குள்ள தலவிருட்சமான வேப்பமரத்தின் அடியில் ஸ்ரீராமர் வணங்கிய சேத்திரலிங்கம் இருக்கின்றது. நவநதி கன்னியர்கள். நவநதி கன்னியர்களான கங்கா, யமுனா, நர்மதா, சரஸ்வதி, காவேரி, கோதாவரி, துங்கபத்ரா, கிருஷ்ணா, சரயு ஆகியோர் தங்களிடம் மக்கள் இறக்கி வைத்த பாவங்களை தாங்கள் எப்படி போக்கிக் கொள்வது என்று காசியில் சிவபெருமானிடம் கேட்க சிவபெருமானும் கும்பகோணம் சென்று மகாமக குளத்தில் நீராடி கரையில் இருக்கும் காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்மனையும் வேண்டிக் கொண்டால் உங்களது பாவங்கள் தீரும் என்று கூறினார். அதேபோல அந்த நதிகளும் செய்து தங்களது பாவங்களை போக்கிக் கொண்டார்கள். நவநதி கன்னியர்களின் திருவுருவச் சிலைகள் பிரகாரத்தில் பெரிய அளவில் இருக்கின்றன. தினமும் இந்த அம்மன்களுக்கு பூஜைகள் நடைபெறுகிறது. கிணறு வெட்ட, போர்வெல் போட, விவசாயம் செழிக்க இந்த நதி தேவதைகளிடம் பக்தர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். போர்வெல் தொழில் நடத்துபவர்கள், தண்ணீர் சம்பந்தமான தொழில் செய்பவர்களும் இந்த அம்மனை வேண்டுகிறார்கள். இரண்டு பிரகாரங்களுடன் கோவில் பெரிய ராஜகோபுரத்துடன் உள்ளது. விநாயகர், பாலசுப்பிரமணியர், துர்கை, தட்சிணாமூர்த்தி, நவகிரக சன்னதிகளும் உள்ளன. ஆடி 18 அன்று இங்கு பக்தர்களின் கூட்டம் அதிகம் இருக்கும். தினமும் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் இக்கோவில் திறந்திருக்கும். மகாமக குளத்தின் வடக்கு கரையில் இக்கோவில் அமைந்துள்ளது. இது போன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அனைவரும் பயன்பெற ஷேர் செய்யுங்கள்.